இதந்தரு மனை நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதத்திரு இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னால் விளைந்தன்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகிறல் மறக்கலேனே. இப்படி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய இந்த பாடலை நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் மான்சிக்கு என்னுடைய நன்றி. லயா அவர் தப்பாக சொல்லிட்டார், பாய் லயாவுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு சினிமா விழாவில் ஒரு சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடலை சொல்லி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக, அதே சமயத்தில் வரவேற்கத்தக்காகவும் இருக்கு. இந்த ட்ரெய்லரை நான் பார்த்தேன். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே முதல்ல என் மனசில் இந்த படம் முழுக்க முழுக்க இவ்வளவு தரமாக இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வெளிவரக்கூடிய ஹாலிவுட் படங்களுக்கு இணையான அளவுக்கு இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமாக இருந்தால் அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்காரு. அதே மாதிரி இந்த படத்துடைய இந்த ஒரு சின்ன ட்ரெய்லரில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன விழிப்புணர்ச்சியும் பெண் குழந்தைகளை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும், குட் டச் பேட் டச் எல்லா விஷயங்களையும் பெண் குழந்தைகளோடு ஒரு தாயாக இருக்கட்டும் ஒரு தந்தையாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட வந்து கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சியான இந்த காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் வகை படமாக, இன்றைக்கி எல்லோரும் விரும்பக்கூடிய வகையில் ஒரு த்ரில்லர் வகை படமாக இது இருக்கிறனால அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் மக்களை கவரக்கூடிய சிலம்பரசன் அவர்களும் ஹன்சிகா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் ஒரு பரபரப்பான ஒரு திரைக்கதையில் ஒரு பேக்கேஜாக இந்த படங்களை பார்க்கும்போது இது ஐயா ராஜன் அவர்கள் சொன்னது போல் இந்த மகா மெகா ஹிட்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு வருது. நான் ஹன்சிகா எனக்கு பழக்கம் இல்லை, பட் பக்கத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். உதயநிதி சாரோட அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து அந்த கம்பெனியில் நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தனால அப்போ ஷூட்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே வந்து தமிழை தாய்மொழியாக இல்லாமல், அதாவது தமிழை சிந்திக்கும் மொழியாக இல்லாதவங்க தமிழ் படங்களில் நடிக்கும் பொழுது அவங்களுடைய உச்சரிப்பு அவங்களுடைய உடல் மொழி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் சாயாஜி சென்றையிலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் சிந்திக்காத அவங்களுடைய வெளிப்பாடுகின்றது எப்படின்னா ரொம்ப வேகமாக இருக்கும். வசனங்களை ரொம்ப வேகமாக சொல்லுவாங்க, உடல் மொழி ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் இதே தமிழ் நடிகர்கள் வேறு லாங்குவேஜில் போய் அவங்க நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மெதுவாக செய்வாங்க, அவங்களால அந்த லாங்குவேஜை ரொம்ப குயிக்காக பேச முடியாது. இது இதெல்லாம் நான் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து ஹன்சிகா வந்து அவங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிறரை ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதுன்றது அந்த டெலிவரி தான் குயிக்காக. ஏன்னா அவங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஃபிசிக்கல் ரியாக்ஷன் வெளியில் வருது, நடிப்பாக வெளியில் வருது. ஸோ அந்த வகையில் இதை பார்க்கும்போது ஒரு அது அம்மாவாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள், அம்மாவா அக்காவான்னு எனக்கு தெரியலை. ஸோ அம்மாவாக நடிச்சிருந்தா அதுக்கு ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு ஹீரோயின் வந்து அதுவும் ஒரு சிவந்த நிறமுடைய ஒரு கதாநாயகி ஒரு தாயாக நடிக்கிறதுங்க அப்படி அப்படிங்கிறதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு பெண்ணை மையமாக வைத்து ஒரு தாயையும் மகளையும் மையமாக வைத்து இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினச்ச என்னுடைய அருமை நண்பர் மதியழகனுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா மதியழகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், சினிமாவுக்காக பெரிய வேலைகளை விட்டுட்டு வந்த ஒரு மனுஷன். நான் வந்து மகாராஷ்டிராவில் அவரோட போய் 10 நாள் தங்கியிருந்தேன். அவரோட நான் காரில் போகும்போது காருக்கு முன்னாடி
AK-47 கன்னோட ஒருத்தர் அவர் பாதுகாப்புக்கு வருவார். ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தார் அவர். அதெல்லாம் அங்கே விட்டுட்டு இப்போ இங்கே வந்து சினிமாவில் வந்து இந்த சினிமா மேலே இருக்கிற பேஷன்னால் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இங்கே இருக்கார். ஸோ இதில் பங்குபெற்ற கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இந்த படத்தில் எதுவுமே தெரியலை. என் எதிரே பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த தாமதம் என்ற ஒரு சொல்லை யாரும் சொல்ல வேண்டாம். அதை ஒரு அலிலப்பரை வச்சு ஒரே நாளில் அவங்க அழிச்சிருவாங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க சேர்ப்பாங்க. ஐயா சொன்னது போல் இன்றைக்கி ஒவ்வொரு படமும் புதுப்படம் தான். எந்த வகையில்னா அந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அதை கொண்டு மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறது. அதுக்கு யார் முதல்ல முன்னணியாக தேவைப்படுறாங்கன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கலைஞர்கள். அப்போ அவங்க முன்னாடி வந்து நிற்கும்போது, ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்களாம் முன்னாடி வந்து அப்படி நிற்கும்போது இது என்னன்னு தெரியுது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்து, ஹன்சிகா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த படத்தில் நடத்த மற்ற கதாநாயகர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், எந்த அளவுக்கு நீங்கள் இந்த படத்தை பிரச்சாரம் செஞ்சு இது இந்த படம் என்ன மாதிரியான படம்ன்ற மக்கள்கிட்ட தெரிய வச்சு நீங்கள் திரையரங்குக்கு வர்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. முன்பொரு காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா திரையரங்கம் மட்டும்தான் நம்பி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பல பாக்ஸ்கள் இருக்குது. ஒரு ஒரு ஆட்டுக்கடையோட எல்லா உறுப்புகளும் விற்பனையான பிறகு குடல் மட்டும் கொஞ்சம் குறைவாக விற்பனையானால் என்ன? இது எதுக்காக சொல்கிறேன்னா, கலைஞர்கள், இதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சினிமாவே ஒருவருடைய சிறு தள்ளாட்டத்தை கூட கொண்டாடுவதற்கு ரெடியாக இருக்காங்க. அதனுடைய சிறு தள்ளாட்டத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கான். அதனால் நீங்கள் முன் வந்து இந்த படத்தை ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் எடுத்த ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சு பத்திரிகை நண்பர்களும் சேர்ந்து இந்த படத்தை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மகாபடம் மிகப்பெரிய மகாபடமாக வெளிவந்து வெற்றி பெற வேண்டும் என்று வெளியில் பெய்யும் மழையோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன். வணக்கம்.